கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சில நேரங்களில் நான் இந்த விதமாக சிந்திப்பேன் நாம் டெய்லி சாப்பிட்றத சோறு தமிழ்நாட்டில் நம்ம அதிகமாக சோறு சாப்பிட்றோம் இந்த சோத்துக்கு இருக்கிற பவர் சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறத போல மக்கள் உணரலை சோறு என்றால் அது ஒரு கூட்டம் மக்களை இழுத்து கொண்டு வந்து விடுகிறது எப்படி ஆகிலும் ஆனால் அதே நேரத்தில் அந்த அளவுக்கு சத்தியம் மக்களை இழுத்து கொண்டு வரல நான் சில ஆவிக்குரிய கூட்டங்களுக்கெல்லாம் போகும் பொழுது ஒரு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் கூட்டம் நடக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர்கள் விசேஷமாக அந்த ஒரு பண்டிகை ஒன்று ஆசிரிப்பார்கள் இல்லை ஒரு சபை நாள் இல்லை என்றால் சர்ச் ஆனிவர்சரி அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஆசிரிப்பார்கள் அந் இல்லை என்றால் ஆர்வஸ்ட் ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அந்த மூன்றாவது நாள் வந்து சாப்பாடு போடுவாங்க ஆனால் அந்த வெள்ளி சனி கூட்டங்களில் பார்க்கும் பொழுது வெகு சிலர் தான் வந்திருப்பாங்க ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை இடங்கொள்ளாமல் போகிற அளவுக்கு வந்திருப்பாங்க உள்ளே நிரம்பி வெளியே நிரம்பி வெளியாக தூரத்தில் நின்று கொண்டு இருப்பாங்க ஒரு கண்டோட்டத்தோடு பார்க்கும் பொழுது இந்த சோத்துக்கு இருக்கிற பவர் நாம் பேசுகிற பிரசங்கத்துக்கு இருக்கிறதாக மக்கள் என்ன செய்யலை உணரல் அதாவது அந்த சாப்பாட்டில் சோறு தானே மெயினாக வருது இன்றைக்கி நாளை சோறு போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் வர வாழ்க்கை முழுவதும் சோறு சாப்பிட்டுருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க அண்ணா எப்படியாச்சும் ஓடி வந்துடுறாங்க அதை அவங்கள இழுத்து கொண்டு வந்துடுது எவ்வளோ தான் வீட்டில் அதிசுவையாக சாப்பிட்டா கூட அந்த சர்ச்சில் போடுற சாப்பாடு சாதாரணமாக இருந்தால் கூட அதை சாப்பிடலாம் வந்து விடுகிறாங்க ஆனால் இந்த அளவிற்கு இந்த வார்த்தையை இழுக்கலை அப்படிங்கிற சிந்தித்து பார்க்கும் பொழுது தான் சத்தியத்தை குறித்த மனநிலை மக்களுக்கு எவ்விதமாக இருக்கிறது ஏன்றால் சத்தியம் அவர்களுக்கு அவ்வளோ விரும்பத்தக்கதாக இல்லை ஏதோ நம்ம சண்டேல ஒரு மீட்டிங்னால் வரலாம் சபையில் ஆராதனா வரலாம் அதற்கு மற்ற எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு நமக்கு என்ன நேரம் தாராளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சத்தியந்தான் மனிதனை வாழ வைக்கும் மனிதன் அப்பத்தி நாளை மாத்திரமல்ல அப்பத்தி நம்ம ஊர் பாஷையில் போனால் மனிதன் சோத்தினால் அல்ல ஏசினார் காலத்தில் அப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் சோறு தோசை இட்லி புட்டு இடியப்பம் அந்த மாதிரி நம்முடைய ரெகுலர் டைட் வந்து என்னன்னா சோறு அப்போ இப்போ நம்ம பாஷையில் சொல்லப்படுனா மனிதன் சோத்தினால் மாத்திரமல்ல தெய்வனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் ஆனால் இன்றைக்கு தெய்வனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்கிறதுக்கு மக்கள் என்ன செய்யவில்லை அதிக ஆர்வம் காட்டவில்லை காரணம் என்னவென்றால் ஆவிக்குரியவர்களாக இருந்தால்தான் வார்த்தைகள் மேலே இருப்பு ஏற்படும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக மனம் திரும்பினவர்களாக மறுபிறப்பை பெற்றவர்களாக தேவ ஆவி உடையவளாக இருந்தால் இந்த சோறு இந்த சாப்பாடு இது எல்லாவற்றுக்கும் அப்பால் வார்த்தை உண்டா சொல்லுங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவோம் அந்த வார்த்தைக்காக வருவோம் இல்லை என்றால் சூத்துக்கு இருக்கிற பவர் வார்த்தைக்கு இருக்கிறதாக நம்ம உணரவே மாட்டோம் எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள் சில நேரத்தில் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் நாங்கள் சில இடங்களில் கூட்டங்களை நடத்தி தெளிவாக முகவரியை போட்டிருப்போம் இரண்டு மூன்று ஃபோன் நம்பர்லாம் போட்டிருப்போம் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் சிலர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க பிரதர் எங்கே போய் கூட்டத்தை வச்சிங்க கண்டுபிடிக்கவே முடியலை பிரதர் அப்படிம்பாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும் இதை விட என்ன தெளிவாக வைக்க முடியும் ஆனால் சில நேரத்தில் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருகிற அந்த கிரக அட்டைகள் திருமண அட்டைகளை பொழுது அட்ரஸே போடுறதில்லைங்க ஒரு ஊரை போடுறாங்க ஒரு கல்யாண மண்டபத்தை போடுறாங்க எங்கேயோ வீட்டை கட்டி போட்டு அந்த ஒரு நகரத்தை போடுறாங்களே ஒழியே அது எங்கே இருக்குது வடக்கு தெற்கா கண்டுபிடிக்க முடியலை எங்கெங்கேயோ வீடை கட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் அன்றைக்கி அந்த கிரகப்பிரவேசம் நடக்கிற வீட்டுக்கு போனால் எங்கே இருக்கிற மக்களும் வர்றவங்க ஒருத்தரம் அட்ரஸ் மிஸ் பண்ணவே இல்லை கல்யாணத்துக்கு வர்றவங்க கொஞ்ச நாளைக்கு போகிறாங்க ஐயோ நீங்கள் கல்யாணத்தில் மண்டபத்துக்கு பேரை போட்டீங்க விலாசம் ஒன்றும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல வெறும் கல்யாண மண்டபம் பேரும் விலாசம் அந்த ஊர் பேரை போட்டால் போல வந்துடுறாங்க ஆனால் ஒரு கர்த்தரையை வார்த்தை பேசுகிற இடத்துக்கு அவ்வளோ தெளிவான முகவரியை போட்டாலும் என்ன பிறத கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப சளிச்சிக்கோங்க அதில் உண்மை என்னவென்று சொன்னால் தேடுகிறவன் கண்டடைக்கிறான் அப்போது ஒரு கிரகப்பிரவேசம் ஒரு கல்யாணம்னா எங்கேயோ தேடி பிடிச்சி வந்துடுறோம் ஆனால் கர்த்தரைய வார்த்தைகள்னு சொன்னால் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் வேறு வழியெல்லாம் போகிறோம் ஆக இந்த நிலைமைகளை நம்ம புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் விதமான ஒரு மனம் நமக்கு இருக்கிறதா போது நாம் சோதித்து பார்க்க வேண்டும்